என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாபாவோட லீலைகளில் இதுவும் ஒன்று. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பிரார்த்தனை மையத்தில் பிரார்த்தனை வச்சா அது எவ்வளோ அழகாக பாபா நிறைவேற்றி தருவார் என்பதற்கு இதுவும் மிகப்பெரிய சாட்சி. பேச முடியாத ஒரு குழந்தை இருந்தது. பாபா கிட்ட நாம் எல்லாரும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணதில் பேச முடியாத அந்த குழந்தைய பேச வைத்த பெரிய அதிசயத்தை அந்த குழந்தைக்கு செஞ்சிருக்கிறார் நமது அப்பா. ஒவ்வொரு நாளும் நாம் பண்கின்ற பிரார்த்தனை மிகப்பெரிய பலனை பலருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நாம் மனமாற உட்காந்து இருக்கிற குழந்தைங்களோடு பிரார்த்தனை பண்ணால் பாபா அந்த பிரார்த்தனையை அழகாக நிறைவேற்றி தரார் சாயராம். அந்த பெற்ற தாய் சொல்லும் பதிவை கேளுங்க, மெய்செழித்து போய்விடுவீர்கள். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. நாளைக்கு வியாழக்கிழமை உங்களோட பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க சாயராம். ஓம் சாயராம். அல்லா மாலிக். ஹலோ சாய் அண்ணா. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். சாய் அண்ணா, நான் சாயப்பாவை பிரார்த்திக்க துவங்கி இப்போ 8 மாதம் தான் ஆயி. ஆனால் சாயப்பா எனக்கு நிறைய புதுமைகள் எனக்கு நடத்தி இருக்கிறார். நான் போன டிசம்பர் மாதம் ஒரு வீட்டில் வேலை செஞ்சு அங்கே கொரோனா பிரச்சனையால் என்ற வேலை என்னை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அப்போ நானும் வந்து ரூமில் வந்து இருந்து 2 மாதம் எனக்கு வேலை கிட்டவே இல்லை. அப்போ இதில் தான் சாயண்ணாண்ட நிகழ்ச்சியை பார்த்து சாயப்பாவை நான் பிரார்த்திக்க துவங்கினேன். சாயப்பா பிரார்த்திக்க துவங்கின அப்புறம் சாயண்ணாவுக்கு மெசேஜ் இட்டேன், சாயண்ணா எனக்கு இப்படி வேலை போயிட்டுது, நான் ரூமில் இருக்குது, எனக்கு வேலை என்ன கிட்ட இல்லைன்னு. அப்போ சாயண்ணா சொன்னார், கவலைப்படாதீங்கோ சாயராம், உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குமெண்டு. அப்போ எங்களை இருக்கைகளும் என்ற அப்பா வந்து 1 வருஷம் ஆகி இறந்து அவர்கிட்ட 1 ஆண்டு நிகழ்ந்து 2 மாதம் 11 தேதி வந்துச்சு. அதுக்கு என்னால் காசு அனுப்பவே என்னால் முடியலை. அதப்போ சாயண்ணாவுக்கு பிசேஜிட்டேன், சாயண்ணா அப்பாவின் ஸ்திரி வந்திருக்குது, என்னால் காசு அனுப்புறதுக்கு இது சாயப்பா எனக்கு ஒரு வழியை காட்டணும். சாயண்ணா சொன்னார், கவலைப்படாதீங்க சாயப்பா, எப்படியாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். அதே மாதிரி அப்படின்னா சாயப்பாட்டை பிரார்த்திச்சுட்டு 2 நாளையில் இருக்கீங்களே, எனக்கு ஒரு கோலுண்டு வந்துச்சுது. உங்கள் சுவாசினி உங்களுக்கு நாங்கள் உண்டியல் மூலம் காசு அனுப்புகிறேன், நீங்கள் காசு அனுப்பி இளங்கலட்ட தந்தால் நாங்கள் காசு அனுப்பி விடுவோம்ண்டு நாட்டுக்கு. நாங்கள் ஸ்ரீலங்கா பேகளை நான் சொன்னேன், சரி பிரச்சனை இல்லை, எனக்கு நாட்டுக்கு என் அம்மாண்டி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 500 ரூபா காசு அனுப்புங்கோ, நான் பேந்து சம்பளம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தருவேன். அதே மாதிரி அந்த அண்ணா எனக்கு என் வீட்டுக்கு காசு அனுப்பி என் அப்பா என் இது நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நினச்சத மாதிரி நல்ல ஸ்கூலாகலமாக எல்லாருக்கும் கூப்பிட்டு விட்டு அம்மா சாப்பாடு நல்ல ஒரு ரீசன் நடந்துச்சு. சாயப்பா இந்த புதுமையான இந்த சாயப்பா எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கேக்குள்ள எனக்கு 3 மாதம் எனக்கு வேலை கிடைச்சிட்டு நான் வேலைக்கு போடுறது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வீடு கிடைக்கணும். அதே மாதிரி எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கு, எந்த சிரமம் இல்லை. அந்த வீட்டில் வந்தால் ஒரு மகன் உண்டு, 2 வயசு, அவனுக்கு பேச்சே வராது. டாக்டர்கிட்ட கொண்டே காணிச்சு இந்தியா கொண்டு போக சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ மேடத்திட்ட நான் கேட்டேன், என்ன இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இவனுக்கு பேச்சு வராது, என்ன பிரச்சனை? பாவ பிள்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவன் இருந்தான், எந்த சாய் எதுவுமே இல்லை. அப்போ சாயண்ணாட்ட நாங்க சொன்னேன், சாயண்ணா நான் வேலை செய்கிற இடத்துல அம்முன்னு 2 வயசு எந்த பேச்சு எதுவுமே இல்லை, அவன் பேசணுமெண்டு. இப்போ சாயண்ணா சொன்னார், கண்டிப்பாக அவன் பேசுவேன். இப்போ 3 மாதம் நான் பிரார்த்திச்சேன், இப்போ அவன் நல்லா பேசுது. அம்மா அப்பா இங்கிலீஷ் பாட்டில் இருந்து நல்லா பேசுகிறான். அவன் புதுமையை என்னென்று சொல்கிறான் எனக்கு தெரியலை. இந்த சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சாயப்பா இந்த புதுமைகள் இன்னும் நிறைய நடந்து கொண்டே இருக்குது. சாயப்பா நாம போய் பார்க்க இல்லாத முடியாதா? என்ற பிரார்த்தனை என்னென்று சொன்னா, சாயப்பாண்ட போட்டோ இதுக்குமே இல்லை. சாயப்பாவுக்கு பிரார்த்திக்கிறனா, எந்த சாயப்பா இந்த பிரார்த்தனையை கேட்டு எனக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தந்திருக்கிறார், நல்ல வேலை கட்டி இருக்கு, என் அம்மனு நல்லா பேசுறா, எந்த பிரச்சனையுமே இல்லை. அவன் இப்ப நல்லா பேசுறான், எந்த இதுவுமே இல்லை. அவன் குடும்பம்னு சொன்னா இப்ப சொல்லி இல்லை. எந்த எனக்கு நடந்த புதுமைகள் எல்லாருக்கும் தெரியணும்ட்டு சாயண்ணாட்ட மெசேஜ் இட்டேன்.
இதே மாதிரி எல்லாருக்கும் ஜாயப்பா நல்ல முடிவு கிட்டணும், எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாகணும், என்னுடைய இன்றி வாழணும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் பிரார்த்தனைகளும் நிறைவேற, 2 வயசு மகனையே பேச வச்ச சாயப்பா இன்னும் இன்னும் புதுமைகள் செய்வார் என்று நம்பிக்கையோட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். சாயப்பான புதுமையில சொல்ல இயலாத சாயப்பாக்கு கோடான கோடி நன்றி, சாயண்ணாக்கு கோடான கோடி நன்றி. என்ன சாயண்ணாக்கு சாய பிரார்த்தனையில பிரார்த்திச்ச எல்லோருக்கும் கோடான கோடி நன்றி சாயண்ணா. சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.